சில நாட்களுக்கு முன்னாடி கீழ்பாக்கத்துல கையில அருவாளோட ஒருத்தன் பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்குன்னு சொன்ன கண்டக்டரை மிரட்டி இருக்கான். என்னடா இதுன்னு பார்த்தா முத்தையால்பேட் கிட்ட ஒரு செயின் அறுத்துட்டு ஓடுற பஸ்ல ஏறி தப்பிக்க பார்த்திருக்கான். அதே மாதிரி ஒரு ஆர்மி ஆபீசர் வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது கண்ணு விக்கிற நேரத்துல வேகமா பைக்ல வந்த மூணு பேர் அவர் கழுத்துல இருந்த செயினை அறுத்துட்டு காணாம போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் சென்னை சிட்டில மாத்திரம் இல்ல, இந்தியா முழுக்க பல இடங்கள்ல ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. தங்கம் விலை ஏற ஏற செயின் ஸ்நாச்சிங்கும் அதிகமாயிட்டே போகுது. இந்த செயின் ஸ்நாச்சிங் எந்த லொகேஷன்ஸ்ல நடக்குது, எப்படி லொகேஷனை சூஸ் பண்றாங்க, நாம எப்படி கவனமா இருக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு அழகான ஆய்வு நடத்தியிருக்காரு கே குரலரசன். இவர் டிஆர்பிசிசி ஹிந்து காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காரு. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கிரிமினாலஜி முடிச்சிருக்காரு, கோல்டு மெடலும் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக கிரிமினாலஜி சம்மந்தமாக பல ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த ரிசர்ச்சை ப்ரொஃபஸர் டாக்டர் விம் பானாஸ்கோவோட சேர்ந்து பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஸர் விம் பானாஸ்கோ பிரிஜே யூனிவர்சிட்டேட் ஆம்ஸ்டர்டாமில் இவர் ப்ரொஃபஸராக இருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் நெதர்லாண்ட் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் கிரைம் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சீனியர் ரிசர்ச்சராகவும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயின் ஸ்நாச்சிங் பற்றி என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, இதோட மேஜர் ஹைலைட்ஸ் என்னன்றதை இன்னைக்கு 4ஆம் தூணில் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப இல்லை இந்த மாதிரி ஏதாவது நியூ கிரைம் நியூஸ் பற்றி படிக்கிறப்ப எங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு நிறைய கேள்விகள் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ண நினைப்போம். அந்த ஏன் இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறப்போ என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஏரியா செலக்ட் பண்ணுறாங்க, ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த லொக்கேஷன் போகிறாங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணணும்னு நினைப்போம். நான் இந்த ஸ்டடி ஆரம்பித்தப்ப பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு ப்ரொஃபஸரும் சேர்ந்து ஆரம்பித்தோம் 2017ல். நிறைய செயின் ஸ்நாச்சிங் கேசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. ரிப்பீட்டடாக நியூஸ் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ செயின் ஸ்நாச்சிங் நடந்துகிட்டே இருக்கு, இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்கக்கிட்ட தான் வந்து டேட்டா வாங்கினோம். டேட்டா வாங்கி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2016 and 2017 எங்களுக்கு கிடைச்ச டேட்டா பார்த்தீங்கன்னா 2017 ஜூன் ஜூலை வரைக்கும் தான் கேசஸ். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா 800 cases வந்து அந்த ஒரு 6 மாதத்தில் வந்து 17ல் அவ்வளோ கேசஸ் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன் நம்ம ஏன் செயின் ஸ்நாச்சிங் படிக்கணுன்றது. ஏன் இந்த லொக்கேஷன் படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா க்ரைமில் வந்து ப்ரோஆக்டிவ் மெத்தட் அப்புறம் ரியாக்டிவ் மெத்தட்னு க்ரைம் ப்ரிவென்ஷனில் ரெண்டு மெத்தட் சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ரோஆக்டிவாக முன்கூட்டியே ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அஃபெண்டர்ஸோட அதாவது தப்பு பண்ணுறவங்க குற்றவாளிகளோட மோடஸ் அஃபெண்ட்னு சொல்லுவோம், மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனை படிக்கணும். ஸோ அதில் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனில் ஒரு பாகம் தான் வந்து இந்த அவங்களோட எந்த இடத்துல அவங்க க்ரைம் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு என்ன ரெலவென்ஸ்னு அதை படிக்கிறது தான் வந்து லொக்கேஷன் சார்ஜ் ஸ்டடிஸ். ஸோ அதை வந்து நாங்கள் அந்த மெத்தடை எடுத்து ஸ்நாச்சிங் அஃபென்சஸில் பண்ணி பார்த்தோம். இது பண்ணுறதுக்கு காரணம் வந்து அஃபென்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால இதை பண்ணால் ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக இந்த ஸ்டடி பண்ணேன். இந்த செயின் ஸ்நாச் பண்ணுறவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த திருட்டு வேலையை பண்ணுறாங்க, தனக்கு பழக்கமான இடத்துல தான் இருக்காங்களா இல்லை தெரியாத ஒரு ஏரியாவில் போய் இந்த திருட்டு பண்ணுறாங்களா? அஃபெண்டர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவங்களோட வார்டுக்குள்ளேயே தான் டார்கெட்டை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 200th ward இல்லை 7th ward அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த வார்டுக்குள்ளேயே தான் அவங்களோட டார்கெட் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க தூரம் போக விரும்பலை. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க போகிறதுக்கான அங்கே போய் அஃபென்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ ஒருத்தர் வந்து 2nd ward இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவர் வந்து 8th ward இல்லை 10th ward இல்லை 101st ward க்ரைம் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்க வார்டுக்குள்ளே பண்ணுவாங்க இல்லை அவங்க வார்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த ஹவுஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கமிட்டிங் க்ரைம் இன் தட் வார்டு வில் பி ரெடியூஸ்ட். ஸோ ஒரு லொக்கேஷன் பற்றி ஒரு இடத்த பற்றி ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் போது அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன இருக்காங்க, அங்கே இருக்க தப்பிச்சு போகிறதுக்கான ரூட்டு, அங்கே இருக்க மக்களோட டெமோக்ராஃபிக்ஸ் பணக்காரங்களா ஏழைகளா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவேர்னஸ் பேஸில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த பற்றி அவேர்னஸ் ஜாஸ்தியாகும் போது அந்த இடத்துல தான் க்ரைம் பண்ண ஜாஸ்தியாக விரும்புவாங்களே தவிர அவேர்னஸே இல்லாத ஒரு இடத்துல போய் க்ரைம் பண்ண விரும்ப மாட்டாங்க.
ஒரு இடத்துல செயினை பறிச்சிட்டு போன ஒருத்தர் திரும்ப அதே இடத்துக்கு வருவாங்களா இல்ல லொகேஷனை மாத்திட்டே இருப்பாங்களா? ஏற்கனவே பண்ண இடத்துல அவங்க திரும்பி வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஒரு 101வது வார்டில் ஒருத்தர் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் அஃபெண்டர் திருப்பி அதே வார்டுக்கு வந்து அஃபென்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதையும் நம்ம அவேர்னஸ் பேஸ் கூட ரிலேட் பண்ணுறோம். ஒரு வாட்டி அந்த இடத்துல அஃபென்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டெம்ப்ட் பண்ணி அதை சக்ஸஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து திருப்பி அந்த இடத்த பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், எஸ்கேப் ரூட் தெரிய ஆரம்பிச்சிடும், எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த இடத்துக்கு திருப்பி வருவாங்க. இது ஒன்று. ஏற்கனவே அவங்க அஃபென்ஸ் பண்ண இடத்துக்கு பக்கத்துல இருக்க இடம், அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி இடத்துக்கும், அதாவது அஃபென்ஸ் பண்ண இடம் மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் நாங்க வந்து கிரைம் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மக்கள் நிறைய கூடுற இடம், உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் மால்ஸ், இல்ல வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் ஜாஸ்தியான மக்கள் கூடுவாங்க. அந்த மாதிரி ஜாஸ்தியான மக்கள் கூடுற இடத்துல அஃபெண்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வி கால் இட் கிரிமினல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் போது அந்த மாதிரி இடத்த தேடி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒருத்தரோ ரெண்டோ பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து ஸ்னாச் பண்ணும். இதே ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ரொம்ப நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்க இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களோட நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டு பேர்ல இருந்து சூஸ் பண்றத விட 10 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 10 பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணா போதும், இல்ல 50 பேர்ல 100 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி கிரைம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சென்னையில் இருக்க பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், அதெல்லாம் ஜியாகிரபிக்கல் அது எல்லாத்தோடைய லொக்கேஷன் கண்டுபிடிச்சி, அதுக்கும் இவங்க செலக்ட் ஸ்னாச்சிங் பண்ணுற இடத்துக்கும், ஸ்னாச்சிங் நடந்த இடத்துக்கும் ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இதில் எங்களுக்கு 2-3 ஃபைண்டிங்ஸ் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக வந்துச்சு. ஒன்று, பார்க்கு, ஜிம்மு, ரெக்ரியேஷன் சென்டர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மக்கள் ரிலாக்ஸாக வாக்கிங் போகிற இடம், இந்த மாதிரி இடங்களில் கிரைம் அவங்க டார்கெட் பண்ணுறது, அதாவது அவங்களோட அஃபென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அவங்க ஸ்னாச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மூணாவது, நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டு, மளிகை கடை, அந்த மாதிரி இடத்துல அஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மூணு இடத்துல மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணுன்றது வந்து எங்களோட ஸ்டடியோட ஒரு, இந்த மூணு விஷயமும் வந்து எங்களோட ஸ்டடியோட மேஜர். இப்ப நீங்க வீடியோல பாக்குறது ஒரு அம்மா போன் பேசிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஏதோ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து நொடி பொழுதுல எப்படி அவங்க செயின் அறுத்துட்டு போறான்னு பாருங்க. பொதுவாகவே இந்த மாதிரி செயின் ஸ்னாச்சிங்க்கு எந்த மாதிரி இடங்களை தேர்வு பண்ணுறாங்க? ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கிறது தான் வந்து ஹை ரிஸ்க்கா, இல்லை நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி ஸ்னாச்சிங் நடக்குமா? ஒரு கிரைமில் எனக்கு ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கு. எங்கேயுமே ரிஸ்கே இல்லாமல் இருக்காது, ரிஸ்க்கும் இருக்கும் ரிவார்டும் இருக்கும். ஆனால் எப்போ இவங்க கிரைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பலன், கிரைம்னால கிடைக்கிற பலன் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ கிரைம் பண்ணுவாங்க, ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தா கிரைம் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க சூஸ் பண்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்க் கம்மியா இருக்க இடம், ஈஸியா எப்படி தப்பிச்சுட்டு போக முடியும், எப்படி வந்து இன்னும் நிறைய ஃபினான்சியல் பெனிஃபிட் எங்க கிடைக்கும், அந்த மாதிரியான இடத்துலாம் போவாங்க. உதாரணமா பார்த்துக்கோங்களேன், இப்போ வந்து பார்க், பீச், வாக்கிங் போற இடத்துலாம் ஸ்னாச் பண்றாங்கன்னு எங்களோட ஃபைண்டிங்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ ஒருத்தர் வாக்கிங் போறப்பயோ, ஒருத்தர் வந்து பார்க்கில் நடந்து போகிறப்பையோ மொபைல் கையில் வச்சுருப்பாங்க, செயின் போட்டு, டிஷர்ட் போட்டு செயின் போட்டிருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. வி வோன்ட் எக்ஸ்பெக்ட் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கப்ப ஈஸியாக வந்து அட்டெம்ப்ட் பண்ணிடுவாங்க. இதே எங்களோட ஃபைண்டிங்ஸில் வந்து கல்யாண மண்டபம், கோவில்கள்லாம் வந்து ஒரு ஆப்ஷனாக இன்க்ளூட் பண்ணியிருந்தோம், அங்கெல்லாம் ஸ்னாச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு.
அங்க ஆனா செயின் ஸ்னாச்சிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, சாதாரணமா நம்ம இப்ப கல்யாணத்துக்கு போறோம் இல்ல வந்து எங்கேயாவது கோயிலுக்கு எல்லாம் நல்ல நகை போட்டு போறோம் அப்படின்னு சொன்னா இயல்பாவே நம்ம கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா இப்போ நம்ம லோக்கல்ல நம்ம தெருவுல இருக்க மளிகை கடைக்கு போறப்ப, நம்ம தெரு முனையில இருக்க கடைக்கு போறப்ப, பார்க்ல வாக்கிங் போறப்ப, இல்ல வந்து அந்த மாதிரி கேஷுவலா நடந்து போறப்ப நம்ம அவ்வளோ அலர்ட்டா இருக்க மாட்டோம், அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். அந்த நம்மளோட அஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடாது, ஆனா ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க அக்கன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப பெருசா யோசிக்கிறாங்களான்னா, இவங்க ஒரு டீமா யோசிக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அவங்களோட ஒரு ரெண்டு மூணு அக்கன்ஸ் பண்ணி பண்ணி ஸ்பான்டேனிட்டி இல்ல டக்குன்னு வரக்கூடிய விஷயம். ஒரு டார்கெட்டை பார்த்த உடனே இது முடியுமா முடியாதா, ரிஸ்கா இல்லையா, எப்படி தப்பிச்சிடலாம், அதெல்லாம் ஒரு ஒரு வித்தின் மேட்டர் ஆஃப் மினிட்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் அக்கன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்னாச்சிங்னா பொதுவா செயின் மட்டும்தான் வருமா, இல்ல வேற என்னெல்லாம் ஸ்னாச் பண்றது இப்ப அதிகமாயிட்டு இருக்கு? இந்த ஸ்னாச்சிங்னு எடுத்தோடனே நம்மளுக்கு எல்லாம் செயின் தான் ஞாபகம் வரும். ஆனா வந்து வி கால் இட் கிரேவ்ட் ஐட்டம்ஸ். எதை ஈஸியா அவங்களால எடுக்க முடியுமோ, கன்சீல் பண்ண முடியுமோ, எதை ஈஸியா செல் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இவங்க எடுப்பாங்க. ஸோ காமனா என்ன மாதிரி ஐட்டம் ஸ்னாச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போன்ஸ், செயின், இது ரெண்டு தான் ரொம்ப காமன். இது இல்லாம சில சமயங்கள்ல மணி பர்ஸு, அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்ஸ், அதெல்லாம் பண்றாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப குறைவு. ஜாஸ்தியா பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸும் செயினும் தான் பண்றாங்க. ஸோ செயின் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாங்கக்கூடிய கடைகள் தான் நிறைய இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு செவரன் வந்து 35,000-40,000 அப்படின்னா, இவங்களுக்கு இவங்க அதை அடமானம் வைக்கும் போது அவங்களுக்கு வந்து 10,000-15,000-20,000 அவ்வளவுதான் மேக்சிமம் 50% டெலிகேட். மொபைல் போன் அந்த மாதிரிதான், ஒரு மொபைல் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து அந்த மொபைலோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதுல இருந்து 50% இல்ல வந்து 40% தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரீசெண்டா கேள்விப்பட்ட விஷயம்னா, இந்த மாதிரி மொபைல் அடிக்கிற மொபைல் அதெல்லாம் வந்து ஐஎம்இ நம்பர் அதெல்லாம் ரைஸ் பண்ணி திருப்பி புது மொபைலா தான் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாம சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து வெறும் கேள்விப்பட்டதான். ஆனால் இது வாங்குறதுக்கு, இந்த மாதிரி திருட்டு நகை வாங்குறதுக்குனே நிறைய கடைகள் இருக்கு. அவங்களுக்கும் இது லாபம் தான். 40,000 பொருளை வந்து வெறும் 20,000-15,000 வாங்குறது லாபம் தான். அதுக்கான நிறைய கடைகள் இருக்கு. ஸோ அது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. பொதுவாக எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி செயின் ஸ்னாச்சிங் அஃபென்ஸ்ல ஈடுபடுறாங்க? 19-25 இருக்க நபர்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்னாச்சிங் வந்து ஒரு 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 நிமிஷம் 30-40 செகண்டுக்குள்ள வந்து நடக்கிற ஒரு விஷயம். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு அஃபெண்டர் வந்து ஒரு கிட்ட செயினையோ மொபைலையோ பறிச்சுட்டு நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் அவங்க நம்ம முன்னாடி இருந்து பறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய வண்டி வேணும். இல்ல ரொம்ப நார்மலான வண்டி இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா, நீங்க ரோட்ல வந்து ரொம்ப கட்லாம் எடுத்து பெண்ட் எல்லாம் போட்டு ஓட்டிட்டு போற மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இதுல வந்து ஃபாஸ்டா ஓட்டக்கூடிய ஸ்கில்ஸா இருக்கட்டும், இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போற வண்டியா இருக்கட்டும், இது வந்து யாருக்கு ரொம்ப ஃபிட் ஆகும் சொன்னா, இந்த ஏஜ் 19-25 காலத்துல தான். நீங்க சாதாரணமா சில வண்டிலாம், ஆனா பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப 150cc இருக்கு, 200cc இருக்க பைக் எல்லாம் இருக்கு, அப்புறம் நார்மலான ஸ்கூட்டர்ஸ் ஆனாலும் சரி, அதை வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஓட்டணும். அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து இந்த குரூப் கிட்ட 19-25 இருக்க அந்த குரூப் கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இவங்க இந்த கிரைம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி. நம்ம டேட்டாவும் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. 19-25 இருக்கிறது தான் நிறைய இந்த கிரைம் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த ஃபாஸ்டாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் தான். உங்களோட இந்த ஸ்டடி எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க ஸ்டடி வந்து ரெண்டு பேருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒன்னு காவல்துறையினர், இன்னொன்னு வந்து காமன் பப்ளிக். போலீஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ ப்ராபபிள் அஃபெண்டர் யார், இந்த தப்பை பண்ணிருக்கலாம்னு நேரோ டவுன் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த நம்மளோட இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆன கிரைம் வச்சு டேட்டா பார்க்கும் போது, மோஸ்ட்லி அஃபெண்டர் வந்து அவங்க வார்ட்லேயோ இல்லை அவங்க வார்டுக்கு பக்கத்தில் இருக்க வார்ட்லேயோ தான் அஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தேடும் போது அந்த சரௌண்டிங்கில் ஒரு அஃபெண்டர் தான் நம்ம தேட போகிறோம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இன்னொரு ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
நியர் ரிப்பீட் விக்டிமைசேஷன் சொல்றோம். ரிப்பீட் விக்டிமைசேஷன் அதாவது ஏற்கனவே அந்த இடத்துல அஃபென்ஸ் பண்ண ஒரு ஆள் தான் அங்க பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த யூஸ் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்னாச்சிங் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்க ப்ரீவியஸ் அஃபெண்டர் லிஸ்ட்டை வச்சு அங்க எந்த தப்பு யார் பண்ணியிருக்காவோ அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அவங்களோட அஃபெண்டர்ஸ்க்கான தேடல்ல வந்து இந்த ரிசல்ட் உபயோகமா இருக்கும். பப்ளிக் எந்த விஷயத்துல அதாவது இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் அஃபெண்டர் தேடுறதுக்கான இதுல, அதே மாதிரி கிரைம் வந்து தடுக்கிறதுக்கான விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தந்த இடத்துல எல்லாம் வந்து பார்க்கு பீச்சு இந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து கிரைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறது இல்ல வந்து போலீஸ் பேரிகார்டு வைக்கிறது அந்த மாதிரி பேட்ரோலிங் அந்த இடத்துல ஜாஸ்தி படுத்துறது, இது மூலியமா வந்து அஃபெண்டருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க டிட்டரன்ஸ் சொல்லுவோம். போலீஸ் ஒரு இடத்துல ஜாஸ்தியா விசிபிளா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அஃபெண்டருக்கு நார்மலாவே ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அங்க தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இது போலீஸ்க்கான விஷயங்கள். பப்ளிக் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சொல்லியிருக்க இடங்கள்லாம் பார்க்கு இல்ல வந்து வீட்டு பக்கத்துல நம்ம போறப்ப மளிகை கடை மார்க்கெட் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருக்கும். அஃபெண்டருக்கு வந்து தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரோட்ல போறப்ப மொபைல் இல்ல பேசிட்டு போறது ஈஸியா வந்து மொபைல் நம்ம காதுல வச்சு பேசிட்டு போகும்போது ஈஸியா நம்ம மொபைல வந்து ஸ்னாச் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக வந்து லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்ல மொபைல் போட்டு ஹெட்செட்ல பேசிட்டு போகலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிடக்ஷன் சொல்லுவோம். நான் ஆப்பர்ச்சுனிட்டியை குறைக்கிறது அவங்களோட அவங்க எடுக்கிற எஃபர்ட்டை வந்து ஜாஸ்தியாகும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம நடமாடும்போது அஃபென்சஸ்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு, நம்ம பொருள் இழப்பையும் நம்ம தவிர்த்துக்கணும். இவ்வளவு நேரம் செயின் ஸ்னாச்சர்ஸ் பத்தியும் அவங்க எந்த மாதிரி லொகேஷன் சூஸ் பண்றாங்க, ஏன் சூஸ் பண்றாங்க, நாம எப்படி நம்மளை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்றத பத்தியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கே குரலரசன் பல அருமையான தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு வாகைவனம் சார்பா நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இது போன்ற பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள் வாகைவனத்தின் 4ஆம் தூண் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.